விஷயங்களையும் பேசிக்கொண்டும் அதாவது வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு தேவையான விடயங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, பாதுகாப்பு ரீதியாக, பெண்கள் உரிமைகள் சம்பந்தமாக இவ்வாறு பல விஷயங்களை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம். அவற்றை அவர் செவிமடுத்தார். அடுத்து என்னென்ன விடயங்களில் அவர்களால் எங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் என்பதை பற்றியும், வருங்காலத்திலே எவ்வாறு நாங்கள் சேர்ந்து நடவடிக்கைகளில் இறங்க முடியும் என்பது சம்பந்தமாகவும் கூறி, பொருளாதார ரீதியாக தரக்கூடிய நன்மைகள் ஏதாவது இருந்தால் அதற்குரிய செயற்திட்டங்களை தருமாறு கேட்டிருந்தார்கள். சுமூகமாக எங்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மாகாண சபை தேர்தல் பேசுனீங்களா? மாகாண சபை தேர்தல் இருக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். ஏனென்றால் மாகாண சபையால் எங்களுக்கு போதிய அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்படாமல் இருந்தாலும், அதிகாரங்கள் இல்லாமல் இருந்தாலும், மாகாண சபையை நீக்கினால் அல்லது அது செயலற்று போனால் எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு நிறுவனம், தமிழ் மக்களுக்கான வடகிழக்கு நிறுவனம் இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும். இதன் காரணத்தினால் நாங்கள் அது சம்பந்தமாக அதனுடைய குறைபாடுகளையும் கூறி, அதே நேரத்திலே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வேண்டிய அவசியம் இருப்பதாக எடுத்து காட்டினோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் எங்களால் எதுவுமே முக்கியமாக எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையையும் நாங்கள் பேசிக்கொண்டோம். ஆனால் இப்போது இருக்கும் ஒரே ஒரு நிறுவனம், வடக்கு கிழக்கு மக்களுக்கான நிறுவனம், இந்த மாகாண சபை என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சரியோ? சரி, அப்போ நான் வரேன்.